வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோவில் தான் நம்ம நண்பர்கள் எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். என்ன சேலஞ்ச் வீடியோனா, என் கையில் ரெண்டு எலுமிச்சம்பழம் இருக்குது, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். இந்த எலுமிச்சம்பழம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த எலுமிச்சம்பழம் ரெண்டையும் பாதி பாதியாக கட் பண்ணால் நமக்கு நாலு பீஸ் கிடைக்கும். இங்கே மூணு நண்பர்கள், நாங்கள் மூணு பேர் இருக்கோம். ஆளுக்கு ஒரு பீஸாக பிரிச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை வாயில் போட்டு கடிச்சு அந்த சாரை விழுங்கும் போது ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் தராமல் அப்படியே சில்லா அப்படியே கூலாக இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா நான் 100 ரூபா கொடுத்துருவேன் உங்களுக்கு. இன்கேஸ் நான் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னா என்கிட்ட இருங்க, ரெண்டு பலூன் இருக்குது. ஆ, இந்த தான் இருக்குது ரெண்டு பலூன். இந்த ரெண்டு பலூன்லையும் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சிருக்க போகிறோம். நான் ரியாக்ஷன் கொடுக்கல அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் தலைக்கு மேலே இந்த பலூனை வச்சு உடச்சி இவங்களை குளிப்பாட்ட போகிறோம். இதுதான் இன்றைக்கி வீடியோட டாஸ்க்கு. பார்ப்போம். இன்கேஸ் நீங்களும் இந்த டாஸ்கில் கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்லையோ இல்லை பக்கத்தில் கடையிலையோ இருக்கிற எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை பாதியை கட் பண்ணி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரியாக்ஷன் கொடுக்காமல் உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டு ஞாபகப்படுத்துறான், இன்கேஸ் நீ ரியாக்ஷன் காட்டிட்டா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். நான் ரியாக்ஷன் காட்டிட்டா அவங்க ரெண்டு பேர் தலையிலையும் வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பலூனை நினைப்பி சொன்னேன், அதை ஏன் தலையில் போட்டு என்ன நினைக்க போகிறாங்களா அப்படின்னு ஃப்ரெண்டு தான் சொன்னான். ஆமாம்லடா, கன்ஃபார்ம். ஆமாம், வாங்க நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். வாடா. ஏய், கட் பண்ணுறதெல்லாம் சரி, 100 ரூபா எடுத்து வை ஃபஸ்ட்டு. 100 ரூபா எடுத்து வைக்கணுமா? ஏறி ஏறும் காரியத்தில் கரெக்டாக இருக்கான். ஃபஸ்ட்டு 100 ரூபா, அதுக்கப்புறம் கட்டிங்க. சரி, இரு இரு எடுத்து வைக்கிறேன். ரெண்டு பெரிய எலுமிச்சம்பழத்தை நீங்கள் ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன எலுமிச்சம்பழத்தில் இருக்க சின்ன பீஸை நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். நேக்கான 100 ரூபா எடுத்து வைக்கணும். 100 ரூபா எடுத்து வை. ஏ மச்சான், அந்த சால்ட் கிட்ட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாமா? ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தருவாங்க, எல்லாத்தையும் தருவாங்க. அதில் வேணா 1 ரூபா கம்மி பண்ணிக்கோ. 99 ரூபா சால்ட்டுக்கு, 1 ரூபா 99 ரூபாயே தரணுமா? நல்லா இருக்கு, இதாக இருக்கு. 100 ரூபா இது நம்ம சேலஞ்சு. டே, காற்றுல பறந்துட்டு போகுதுரா. பறக்காது பறக்க. சரி, நான் உள்ளே வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் ட்ரை பண்ண போறா? நான் கடைசிப்பா, நான் ஜட்ஜி, நான் கடைசியாக தான் ட்ரை பண்ணுவேன். சரி, என் நண்பன் கேமராமேன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவான். எப்படி கோத்துறா மாத்தியா? மைண்ட் போ. போல இது ஒண்ணு பெரிய ஆப்பிள் செலக்ட் பண்ணுங்க சார். அதை எடுக்கிறவன் சிலுக்கு சின்ன பீஸ் எடுக்கிறவன். ஓகே ஓகே மச்சான், ஓகே ஓகே. கன்ஃபார்ம் நான் சாப்பிட்ணும். ஆமாம், சாப்பிட்ணும். ஏய் இருக்கா, தண்ணி நினைக்கவே இல்லை. இது வை, பலூனில் தண்ணி நினைக்கல. வாங்க போய் முதல்ல பலூனில் தண்ணி நினைச்சி வருவோம். ஏன்னா இன்கேஸ் நான் ஜெயிச்சிட்டேனா ரெண்டு பேர்த்தி குளிப்பாட்டணும்ல, நான் தோத்தாலே உனக்கு ரெண்டு பேர் என்ன குளிப்பாட்டணும்ல. வாங்க நம்ம முதல்ல பலூனை நினச்சி வந்துடலாம். வாட மச்சான். ஓகே, ஒன்று ரெடி வச்சுக்கோ நண்பர்களே. பலூன் ரெண்டும் ரெடி. இந்த பலூன் எவா யார் மண்டைக்கு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியல. யாரு கண்டா அது நிரப்பணும், என் மண்டையிலே கூட உள்ள வாய்ப்பு இருக்குது. நான் இன்கேஸ் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா, சரி வாங்க, மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஊக்கெடுத்துட்டு ரெடியாக இருக்கிறான். அவனுக்கு வந்து ரொம்ப ஆசை, நம்ம வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து சாப்பிட்டு 100 ரூபாயும் ஜெயிச்சிருவோம். இதை வந்து என் மண்டையில் வெடிக்க விட்டுணும்னு ஆசையாக ஆர்வமாக ஒருத்தன் மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் இந்த சஸ்பென்ஸாகவே இருக்கல. வாங்க போய் பார்ப்போம். வா வா. சரி நண்பர்கள், எல்லாம் ரெடி. பலூன் வந்து கீழே ரெண்டும் ரெடியாக இருக்குது. எலுமிச்சம்பழம் ரெடியாக இருக்குது. அது ரொம்ப குட்டி பீஸாக இருக்கிறனால என்ன மாதிரி பிஞ்சு மனசுக்கு மட்டும்தான் அந்த குட்டி எலுமிச்சம்பழம். அதை எது எடுத்து ஓரமாக வச்சு வச்சு இப்போ அந்த மூணுலேருந்து நீ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ. ஆனாலும் உனக்கு தைரிய அதிகண்டா, அந்த குட்டி பீஸை விட்டு தான் பெரிய பீஸ் எடுக்கிற பற்றியா? நடத்து நடத்து. நண்பர்களே, சாப்பிட போகிறேன், சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு சாப்பிட போகிறேன். சரி மச்சா, 100 ரூபா எடுத்து வச்சுக்கோ. சரியா, எடுத்து ரெடியாக இருக்கு. பர்சனலாக தான் ரெடியாக இருக்கா? இருக்கா? ஃபேஸ் ரீசன் ரியாக்ஷன் கொடுத்தாலும் ஃபேஸ் அப்படி தானே இருக்கும், தெரியாத வீடியோவில். கேமராமேன் அடுத்து நீதான், கேமராமேன் அடுத்து நீதான், கேமராமேன் பார்த்துக்கோ. சரி, இலேய் இலேய். கண்ணு ஆந்த கண்ணு மாதிரி தூக்குது. இலேய், என்னடா இது? ஐயா, 100 ரூபா பட்டா. அதனால கண்ணு சவுந்திருக்கு, கண்ணில தூசி விழுந்தனால ரீமேக்கா.
டேஸ்டா நண்பர்களே. அருண் வாங்க. டேய் அதை எடுக்கிறவன் சிலுக்கு, நீ தான் சொன்ன. இப்ப அங்க கை வைக்கிற பத்தியா? ஆனா அது இப்ப சிலுக்கு கிடையாது. சரி எடு எடு, கம் ஆன் மாப்ள. வெட்டுதான் என்னத்துல தின்னு வளர்ந்தீங்க? இல்ல மூஞ்சில ஒரு துளி ரியாக்ஷன் இல்ல, அது என்ன இனிக்குதா? பழமா என்ன கொஞ்சம் இவன் பாருங்க, அவன் ரொம்ப தெளிவு. தின்னு முடிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு முறுக்க வேற வந்திருக்கான். சரி இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் நான் ஃபெயில் ஆகணும் இல்லை ஜெயிப்பேனாலும் தெரியல. ஏய் ரேஜன் காட்டுறா பரவாயில்ல காட்டுற. ஏய் மாமா அது பலூன் எடுத்து வை. ஏய் நூறுபாங்க. அவனுக்கு சடங்கு நடத்து. இது மச்சான் ஒரு பலூன் போ. ஓகேவா? ஓகே ஓகே. இங்க வாங்க. இல்ல ஒண்ணெல்லாம் அடிக்காத. அப்பனா ரெண்டு பண்ணுமா மச்சான்? கோபப்படுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஒண்ணே தான் அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க. ரெண்டு போது மச்சி. இல்ல பாரு நானாச்சும் ஒன்னோட இறக்க கேட்டுற. கேமரா பார்மே ரெண்டே உடைச்சாவணும்னு சொல்றான். ரெண்டு உடைச்சாவணும். சரி என்ன பண்ணலாம், சட்டை வேற நினைஞ்சிருமே. சரி முதுகுல நினைச்சிருங்க. இல்ல இங்க பாருங்க, இங்க இங்க பாறேன் புத்திசாலி. சட்டை நினைஞ்சிருமா? முதுகுல நினைச்சா முதுகுல சட்டை இல்லையா? இல்ல 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 முதுகுல நினைச்சுக்க, தலை நினைக்க வேண்டாம். கூட ரெண்டு வாங்கிட்டு வந்துரு அப்படியே. இல்ல அவன அப்படியே எங்க போறேன், அவனை அப்படியே அந்த ட்ரம்முக்குள்ள ஊத்தி போடு. மனுஷனே கிடையாது மச்சான், முறுக்கு சவுண்ட் தான் தெளிவு, ரொம்ப தெளிவு. எலுமிச்சம்பழம் வாங்கும்போது பக்கத்து கடையில 5 ரூபாய்க்கு முட்டாய் வேண்டும்ட்டேன். பாய் பாய் ஆனா கசக்குது. இல்ல நீங்களாவது பழத்தை தான் சாப்பிட்டீங்க, கொட்டையும் சேர்த்து சாப்பிட்டேன்டா. நண்பர்களே உண்மையா ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் இவனுக்கு ரெண்டு பேர் ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் மனுஷனே கிடையாதுன்றத இப்ப ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. அதுலயும் ஒருத்தங்க தோளோட உழுங்கின உழுங்கிட்ட பத்தியாடா கிணக்கெல்லாம் சாக்குடா. சரிந்தா நீ வயல போடு. வேற என்ன பண்ண, எனக்கு வேற கசக்குது அந்த கொட்டை கசக்குது. நண்பர்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி சேலஞ்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்து பாருங்க, அவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு. இதே மாதிரி ஒரு ஏதாவது ஃபன்னான ஈவெண்ட் மாதிரி வச்சு, இது ஈவெண்ட் இல்லை ஃபன்னான டாஸ்க் மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி என்டர்டெய்னிங்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் டைம் பாஸ் ஆகாது இருந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜி விளாக்ஸ் அண்ட் நான் தான் உங்களோட மிஸ்டர் எக்ஸ். விடைபெறுகிறேன் நண்பர்களே.